பொங்கல் ராஜேந்திராசில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 20 வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம். 100,000 மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் 15% சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள். ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தமிழக அரசின் அரசாணை 243 ரத்து செய்ய வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சங்கங்களின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தமிழக அரசின் அரசாணை 243 ரத்து செய்ய வலியுறுத்தி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மேலும் தொடக்க கல்வித்துறையில் 60 ஆண்டுகளாக இருந்து வந்த வட்டார முன்னுரிமை என்பதை மாற்றியமைக்க அரசு குழு அமைத்து அரசாணை வெளியிட்டது எனவும், ஆனால் எந்த சங்கத்தையும் அழைத்து கருத்து கேட்காமல் அதற்கு முரணான அரசாணை 243 வெளியிட்டதை ரத்து செய்திட வேண்டும் எனவும் டிட்டோ ஜாக் பேரமைப்பு 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் அறிவித்ததுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக அரசாணையாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட 200+ ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் தகுதியான பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவை வழங்கினார். தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி கலைஞர் 100 ஆண்டு விழாவை ஒட்டி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் சிறப்பு பட்டா வழங்கும் முகாமினை தமிழக அரசால் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடலூர் மற்றும் பன்ருட்டி வட்டத்தில் மனையற்ற ஏழை எளிய மக்கள் நீண்ட நாட்களாக குடியிருந்து வந்த தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் மனைகள் ஒதுக்கப்பட்டு கிராம ஆவணங்களில் உரிய திருத்தம் செய்யாமல் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பயனாளிகளுக்கு கணினி வழியே இ மனை பட்டா வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன்படி கடலூர் மற்றும் பன்ருட்டி வட்டத்தில் உள்ள தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் தனியார் பள்ளி வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 954 பயனாளிகளுக்கு 9,24,7,883 மதிப்பிலான பட்டாவை வழங்கினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பட்டா பெற முடியாமல் இருந்தவர்கள் இப்பொழுது பட்டா பெறுகின்றனர் எனவும், குறிப்பாக பட்டா கோரி விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக பட்டா வழங்கப்படுகிறது எனவும், மாவட்டத்தில் 90% சர்வேயர் பணிகள் காலியாக உள்ள நிலையில் அதனை நிரப்பப்பட்டு வரும் நிலையிலும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் இன்னும் 2.5 ஆண்டுக்குள் அனைவருக்கும் பட்டா வழங்கும் நிலை ஏற்படும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூர் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையை மேம்படுத்தும் பணிகளை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். சென்னை மெரினா கடற்கரைக்கு அடுத்தபடியாக மிக நீண்ட கடற்கரையாக கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் உள்ள வெள்ளி கடற்கரை அமைந்துள்ளது. இதனை அழகுபடுத்தி சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாநகராட்சி மூலதனமான மானிய திட்ட நிதி மூலம் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையை மேம்படுத்தும் பணிக்காக 498,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி துவங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் கூறுகையில், தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரை பொதுமக்கள் அதிக அளவு பயன்படுத்த பசுமை பகுதியாக மாற்ற 5 கோடி மதிப்பில் மக்கள் பொழுதுபோக்குவதற்கு நடைபாதையுடன் பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்றும், மேலும் 18 கோடி ரூபாய் மதிப்பில் பணி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடற்கரையுடன் கெடிலம் ஆறு இணையும் பகுதியில் இருந்த படகு இல்லம் மேம்படுத்த அப்பகுதியில் மாங்குரோ காடுகள் வளர்க்கப்பட்டு படகு போக்குவரத்து நடக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட சுகாதார பணிகள் துறையின் மூலம் சிதம்பரம், புதுச்சிதம்பரம், குமராட்சி போன்ற பகுதிகளுக்கு 4 புதிய ஆம்புலன்ஸ் சேவையினை அமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கெடிலம் ஆறு இணைகிற பகுதியில் அந்த பகுதியை ஆழப்படுத்தியும் அதிகம் மேங்குரோ காடுகளை வளர்த்தும் அது அங்கே அதே போல் படகு ஸ்தலமும் படகு போக்குவரத்து ஆரம்பிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதுக்குரிய திட்டத்தை இங்கே
பரிசீலனை செய்து வெகு விரைவில் அதுவும் அது விடப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். டாப் குவாலிட்டி சர்வீஸ் பை குளோபல் நம்பர் 1 பிராண்ட் சாம்சங். ஒன்லி அட் சாம்சங் ஸ்மார்ட் பிளாசா, லார்ஜஸ்ட் சிங்கிள் பிராண்ட் ஸ்டோர் இன் பாண்டிச்சேரி, நம்பர் 104 அண்ணா சாலை, பாண்டிச்சேரி. புதுச்சேரி, உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.